கொரோனா இரண்டாவது அலையை எதிர்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ கட்டமைப்புகளை அகற்ற வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மூன்றாவது அலையை எதிர்கொள்ள நேரிடும் என மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தி வரும் நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தடுப்பூசி மருந்து விநியோகத்தை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திரிபுரா மாநிலத்தில் இரு ஊராட்சிகளில் வசிக்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பிப்லப் குமார் தேவ் தெரிவித்துள்ளார். அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வட திரிபுரா மாவட்டத்தில் உள்ள மங்கல்காளி ஊராட்சியிலும் சஃபாஹிஜாலா மாவட்டத்தில் உள்ள பூர்ண சண்டிகர் ஊராட்சியிலும் கொரோனா தடுப்பூசி முழுவதும் செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். விரைவில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி திரிபுரா மாநிலத்தில் உள்ள 18 வயதை கடந்த அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விலைக்கு காய்கறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் எச்சரித்துள்ளார். திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 50% பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு அறிவித்ததை தொடர்ந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயணிகள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி பின்பற்றுகிறார்களா என பார்வையிட்டார். மேலும் சந்தையில் உள்ள பழக்கடை மற்றும் காய்கறி கடைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் மலத்தான் குளத்தில் உலக யோகா தினத்தையொட்டி பல்வேறு யோகாசனங்களை குழந்தைகள் செய்து காட்டினர். இதில் பத்மாசனம், யோக முத்ரா, வஜ்ராசனம், தனுராசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை நிகழ்த்தினர். இதில் 3 குழந்தைகள் டம்ளர் மேல் அமர்ந்து அரை மணி நேரம் பத்மாசனம் செய்தனர். இதேபோன்று 3 செங்கல் மீது அமர்ந்து கையில் தீப்பந்தத்துடன் பத்மாசனம் செய்தனர். இது பதஞ்சலி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை 42 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய நிலையில் 50% இருக்கைகளில் சமூக இடைவெளியுடன் மக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் நுழையும் அனைத்து பயணிகளும் கட்டாய முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணியாவிட்டாலோ அல்லது முகக்கவசம் சரியாக அணியவில்லை என்றாலோ 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று மெட்ரோ நிறுவனம் எச்சரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டியில் சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட வெடி விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த விருதுநகர் மற்றும் சாத்தூர் தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 2 பெண்கள், 1 ஆண் மற்றும் 5 வயது குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். ஜம்மு காஷ்மீரின் வறட்சி மிகுந்த மாவட்டமான ரஜௌரியில் வேளாண் பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக தண்ணீர் திறந்துவிடும் உத்தரவினை 3 மாத காலத்திற்கு நீட்டிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த மாவட்டத்தில் நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. அரசு செயல்படுத்தி வரும் நீர்ப்பாசன திட்டங்களை நம்பியே பயிர்கள் விளைவிக்கப்படுவதால் குறுகிய காலத்திற்கு மட்டுமே வேளாண் பணிகள் மேற்கொள்ள முடிவதாக விவசாயிகள் தெரிவித்து வந்தனர். அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும் கால அளவினை நீட்டிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது இந்த முடிவானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது.